ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. போன வீடியோவில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கிளும் ஃப்ராங்கிலும் சேர்ந்துக்கிட்டு மார்ட்டினோட வீட்டை அவிழ்ச்சி நடத்தியிருப்பாங்க. அதில் கோவப்பட்ட மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிளோட வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி திரும்பவும் கட்ட போகிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து ஃபினான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதில் ஃப்ராங்க்லின் இருந்துக்கிட்டு மைக்கிள் கிட்டே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டரை மீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கிள் சொல்லியிருப்பான். அந்த வீடியோ நீங்கள் யாருமே பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடியுது. விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா மைக்கிள் வந்துக்கிட்டு லெஸ்டருக்கு கால் பண்ணான். லெஸ்டருக்கு கால் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்கிள் கிட்ட லெஸ்டர் இருந்துட்டு யாருன்னு கேட்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மைக்கிள் தான் கண்டுபிடிச்சிட்றான். மைக்கிள் தான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர் இருந்துக்கிட்டு வந்து என்னை நேரில் மீட் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். எங்கே இருக்கின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே லாஸ் ஆண்டோஸில் தான் இருக்கேன், மரியான ஹைட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட லொக்கேஷனை வந்து மைக்கிள் கிட்ட சொல்கிறான். லெஸ்டர்கிட்ட ஃபோனை பேசிகிட்டு வைக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, திரும்பவும் என்னை வர மாதிரி வச்சிடாத, வந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, என் காசு எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதையே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி உள்ளே வச்சுட்டு ஃபோனை மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம லெஸ்டர் தான் மீட் பண்ண சொல்லிட்டு பேனட்டெல்லாம் பறக்க விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே லெஸ்டர் மீட் பண்ண போயிட்டுருக்கான் வேகமாக. மைக்கிள் போகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருந்த ஒரு டூ வீலருங்காளி. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அடிச்சு ஓடிட்டு போகலாம் நம்ம. டே டே நவருங்கடா நவருங்கடா, டே அங்கேருந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மைக்கிள் அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டரோட வீட்டுக்கு வந்துடுறான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் போயிட்டு மைக்கிள் நின்று அந்த டோரை தட்ட லெஸ்டர் இருந்துக்கிட்டு மைக்கிளை உள்ளவான்னு சொல்கிறான். அவன் உள்ளே போனதும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள் உனக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்படுது அப்படி தானே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர் கேட்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருந்துக்கிட்டு ஆமாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு வந்து லெஸ்டர் இருந்துக்கிட்டு ஏதாவது ஹெல்ப்னா தானே நீ என்கிட்ட வருவ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக் கிட்ட லெஸ்டர் சொல்கிறான். ஒரு உதவிக்கு உதவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர் சொல்ல, சரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கிள் கேட்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்டர் வந்துட்டு ஜெய் நோரிஸ் அப்படிங்கிறவனை பற்றி பார்த்தீங்கன்னா மைக்கிள் கிட்ட சொல்கிறான். இந்த ஜெய் நோரிஸ் அப்படிங்கிறவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன் வேடார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர். அவனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஏமாத்து பேர் வெளி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர் சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறான், அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள் கிட்ட லெஸ்டர் சொல்ல, சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கையும் கொடுக்குறான். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே போக போகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர் சொல்கிறான். மைக்கிளும் இருந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். மைக்கிள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வெளியே வந்து நிற்க, நான் என்ன யோசிச்சேன்னா என்னடா இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸுன்னானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசித்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட போனாங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே விடுவாங்களா என்னென்னா தெரியல, சரி ஓகே நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ கிளம்பிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் இருந்துக்கிட்டு லெஸ்டருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லெஸ்டர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த ப்ரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லான்ச் பண்ண போகிறது அந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே நீ போயிட்டு நான் உனக்கு கொடுத்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்பில் வச்சு செட் பண்ணிடு, அது அவ்வளோதான் வந்து வேலை முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் லெஸ்டர் இருந்து மைக்கிள்கிட்ட. சரி ஓகே டன்னுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவளும் காலை கட் பண்ணிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்வேடர் கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான். கம்பெனி முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து நிற்க, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அவனும் பார்த்தீங்கன்னா டவுசரோடு தான் இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் கிட்ட ரொம்ப நேரமாக பேச அந்த ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். கம்பெனிக்குள்ளே கூப்பிட்டு போனது பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டமில் ஏதோ ஒரு வைரஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள்கிட்ட சொல்கிறான். அதே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சரி பண்ணுறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அதையும் பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டனை தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி ஆயிடுது. அப்படியே மூமெண்ட்லேயே வந்த அவன் மைக்கிள் கிட்ட அந்த டெமோ ரூமில் இருக்க ப்ரோட்டோடைப்பை பார்த்தியா
அப்படின்னு கேட்குறான். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோரிஸ் வந்து முக்கிய உரையாற்ற போகிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்ப மைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த டெமோ ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க அந்த ப்ரோட்டோடைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் கொண்டு வந்து டிவைஸை செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இருந்து கிளம்பலாம். மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகிறப்ப லெஸ்டர் கால் பண்ணுறான். லெஸ்டர் கால் பண்ணிட்டு நீ கொடுத்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்பில் தான் இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற கீ நோட்டை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போன மைக்கிள் பார்த்தீங்கன்னா மைக்கிளோட பொண்ணு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேன்னு சொல்ல அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள் இருந்துக்கிட்டு டிவி ரிமோட்டை பிடுங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்றாப்புல அனுப்பிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சோபாவில் உட்காந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நோரிஸ் பேச போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காப்புல மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உட்காந்து லைவில் நோரிஸ் என்ன பேசுறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோரிஸ் இருந்துக்கிட்டு ஃபோன் பற்றின ஒரு கீ நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்துட்டு நோரிஸ்க்கு ஒரு கால் பண்ணேன், அது என்ன கால் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோரிஸ் அதை காதில் கொண்டு போய் வைக்க காதில் வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் காதிலேயே வந்து அந்த ஃபோன் வெடிச்சிருது. வெடித்ததோடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவும் கட் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்லேருந்து லெஸ்டருக்கு கால் பண்ணி நியூஸை பார்த்தி அப்படின்னு கேட்க, எஸ் பார்த்தேன் சரியான வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வேற ஹவுஸில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போன மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஃப்ராங்க்லினுக்கு ஒரு கால் பண்ண மைக்கிள் என்ன சொன்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ நேராக ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ணிப்பார், நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்தியன் டீலர்ஷிப் வரப்போகுது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு, அது உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ செக் பண்ணிப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அதுக்கு ஏர்போர்ட் வந்த ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த மேல் மாடியிலேருந்து வந்தீங்கன்னா பைனாக்குள்ள வச்சு செக் பண்ணி பார்க்குறான். இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்கிது. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் கரெக்டான். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்தியன் கார்ஸை மைக்கிளும் அப்புறம் ஃப்ராங்க்லினும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. அப்புறம் நம்மளை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அண்டு தென் சைனிங் ஆஃப் ப்ரீஸ். நீங்கள் பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னா ரேஜர் கேமிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல்லைக்கு நான் ஆல்ல போட்டுங்க. டாடா பாபா சி யூ மக்களே. டாடா பாபா. Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a scotch bunny. Don't try studying me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon.